வெல்கம் டு மை சேனல் கியூசி வெல்டிங் இன்ஸ்பெக்டர் தமிழ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷட்டவுன் ஜாப்னா என்ன, அந்த ஷட்டவுன் ஜாபுக்கான விசா, அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அது போக ஒரு ஷட்டவுன் ஜாப் அதிகமாக வரக்கூடிய ஒரு கம்பெனி கத்தாரில் இருக்குது, அதை பற்றின ஒரு ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஷட்டவுன் ஜாப். ஷட்டவுன் ஜாப் அப்படிங்கிறது வந்து ரெகுலர் ஜாபுக்கும் ஷட்டவுன் ஜாபுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேன் ஒரு எக்ஸாம்பிளோட. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, அந்த வீடு வந்து கீழே சிவில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி தாவு தோன்றதுலேருந்து, அந்த எக்ஸ்கவேஷன் தோன்றதுலேருந்து அந்த பில்டிங் முடிகிற வரைக்கும் ஒரு டைம் எஸ்டிமேஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஒரு 2 இயர்ஸில் நாங்கள் முடிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு. இதே மாதிரி ஒரு ரிஃபைனரி கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெகுலர் ஜாபுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஒரு 2 இயர்ஸ் கான்ட்ராக்டில் இந்தியாவிலேருந்து மற்ற நாடுகள்லேருந்து ஆள் எடுக்கிறாங்க. இதைத்தான் வந்து ரெகுலர் ஜாப் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து 2 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. பட் ஷட்டவுன் ஜாப் அப்படிங்கிறது வந்து 15 நாள் வரும், 20 நாள் வரும், 1.5 மாதம் வரும், 1 மாதம் வரும், 3 மாதம் வரும், சம்டைம்ஸ் 6 மந்த்து கூட வரும். ஷட்டவுன் ஜாப் அப்படிங்கிறது வந்து ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். இப்போ ஆல்ரெடி ரன் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிஃபைனரி, அதை வந்து திடீர்னு அதை ரிப்பேர்லாம் வந்து சரி பார்க்குறதுக்காக, அதில் உள்ள ஃபால்ட் எல்லாத்தையும் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து அதை கொஞ்சம்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஷட்டவுன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு டெம்பரவரியாக பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான் அது. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஆல்ரெடி உங்கள் வீடு இருக்குது, அந்த வீடு கட்டி ஒரு 20 வருஷம் ஆச்சு அப்படின்னா, திடீர்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, அல்லது வீடு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, அங்கங்கே செவரில் வந்து நிறைய கிராக்லாம் வந்துருச்சு, அப்புறம் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வீணாக போச்சு, ஸோ வீட்டை ரினியூவல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற போயில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம சொந்தக்காரங்க வீட்லேயோ அல்லது வேறு எங்கேயாச்சும் ஒரு வீடு வாடகை எடுத்தோ தங்கியிருப்போம். இங்கே வந்து ப்ளம்பர்ஸ் அப்புறம் அது சம்மந்தப்பட்ட மேஸ்திரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வீட்டை வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த அடைக்கிற இடத்தையெல்லாம் அடைச்சி புதுசாக ப்ளம்பிங் வயரிங் எல்லாமே வந்து சரி பண்ணுவாங்க. அது சரி பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம பழையபடி நம்ம வீட்டில் போய் இருப்போம். இதே மாதிரி தான் ரிஃபைனரியும் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு இருக்கக்கூடிய ஒரு ரிஃபைனரிக்கு ஒரு கேரண்டி கொடுத்துருப்பாங்க 3 வருஷம் அப்படின்னு. 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரிப்பேர்ஸ்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக தான் இந்த ஷட்டவுன் அப்படிங்கிற ஒரு ஜாபை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷட்டவுன் ஜாப் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவங்க திருப்பி வந்து ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக வரும். இந்த ஸ்லைடில் இருக்கிற மாதிரி ஷட்டவுனுக்கு நாங்கள் ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும், அதில் செலக்ட் ஆகி ஆட்கள் ஃபுல்லாக போவாங்க. ஷட்டவுன் ஜாபுக்கு தானே ஷட்டவுன் விசா அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் கிடையாது. ஒரு சில இடங்களில் வந்து ஷட்டவுன் விசா அப்படிங்கிற பேரில் ஒரு டெம்பரவரி விசா போட்டு ரெகுலரான ஒரு ஜாபுக்கு எடுப்பாங்க. ரெகுலர் மீன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா வந்து அதுக்கு எடுப்பாங்க. ஏன் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட்டு இப்போ ப்ராஜெக்ட் முடிய போகிற டைம் ஆயிடுச்சு, பட் அதை முடிக்க முடியலை, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இன்னொரு 6 மந்த்தில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்டு, பட் அது போகிற போக பார்த்தா ஒரு 10 மாதத்தை தாண்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, அந்த டைமில் ஒரு சில கம்பெனி என்ன பண்ணோம்னா, ஷட்டவுன் ஜாப் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஒரு 6 மந்த்து மட்டும் மொத்தமாக நிறைய லேபர்ஸ் வந்து எடுப்பாங்க, ஒரு பல்காக எடுப்பாங்க. 50 சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், 50 QC இன்ஸ்பெக்டர்ஸ், ஒர்க்கர்ஸ்லாம் இன்னும் நிறைய எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்து அது ஷட்டவுன் ஒர்க்காக இருக்காது, அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த 6 மாத காலகட்டத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற லேபர்ஸை ஃபுல்லாக வச்சு அந்த ஒர்க்குக்கு இன்னும் எஃபோர்ட் கொடுத்து சீக்கிரமாக எப்படியும் அந்த எஸ்டிமேட் பண்ண அந்த டயத்துக்குள்ளே ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஷட்டவுனில் ஆட்களை எடுத்துகிட்டு 6 மந்த் ஆனதுக்கப்புறம் திருப்பி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 95-98% வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனவுன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பழைய லேபர்ஸை வச்சு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி அந்த கரெக்ட் டைத்துக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி போயிட்டு வந்து தான் ஷட்டவுனில் தான் ஒர்க் பண்ணோம்னா ஒரு சிலர் இன்னும் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஷட்டவுன் ஜாப் அப்படிங்கிறது வேறு, ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்த ஒரு பிளானை வந்து ஒரு பிளான்ட்டை வந்து ஷட்டவுன் பண்ணிவிட்டு, அதாவது டெம்பரவரியாக ஷட்டவுன் பண்ணிவிட்டு அதோட ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த பிளான்ட்டை ரன் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான், 1 மந்த்து 2 மந்த்து 3 மந்த்து 6 மந்த் மேக்ஸிமம். அந்த மாதிரி சில இடங்களில் புதுசாக வந்து ஏதாச்சும் ஒரு ரியாக்டர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1 இயர் கூட ஆகும். அந்த மாதிரி டைம்லேயும் வந்து இந்த மாதிரி ஷட்டவுன் ஜாப்ஸ் வந்து
ஆள் எடுப்பாங்க. அதிகமான ஷட்டவுன் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கத்தாரில் தான் வந்து அதிகமான ஷட்டவுன் ஜாப்ஸ் வந்து வரும். இது போக வந்து இந்த ஷட்டவுன் ஜாப்பில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, சேலரி ரெகுலர் ஜாப் அதாவது இந்த கான்ட்ராக்ட் ஜாப்பில் போகிறத விட ஷட்டவுன் ஜாப்பில் அதிகமான சேலரி வந்து கிடைக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வந்து இந்த 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் இந்த மாதிரி ஒரு லிமிட்டட் பீரியடு தான் வந்து இந்த ஜாப் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்ததுக்கப்புறம் திருப்பி மறுபடி பழையபடி போய் ஒரு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி ஒவ்வொருத்தரையாக கேட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படணும். பட் ரெகுலர் ஜாப் அப்படிங்க போயில் நம்மளுக்கு வந்து கண்டினியூவாக ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கேஷன் வந்தாலும் வீட்டில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். ஆனால் ஷட்டவுன் ஜாப்னால் ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம அடுத்து எங்கே போகிறது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். பெரும்பாலும் வந்து ஷட்டவுன் ஜாப்பில் சேலரி அதிகம், இது போக ஓவர் டைம் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி வேலையும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பெரும்பாலும் கியூசி இன்ஸ்பெக்டர்ஸுக்கெலாம் வந்து நல்ல சேலரி இருக்கும், 8000 ரியால்ஸ் அந்த ரேஞ்சிலலாம் வாங்குவாங்க. இதில் ஓடி இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து சேர்த்தோம்னா அது ஒரு அமௌண்ட், நல்ல அமௌண்ட் வந்து அதில் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சேலரியை 3 மாதத்துலேயே வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த ஷட்டவுன் ஜாப் வந்து ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கும், அதே டைம் சம்டைம்ஸ் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். எப்படின்னா, எப்படி ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சியாக கண்டிப்பாக ஒரு இத்தனை நாளைக்கில் வந்து அவங்களுக்கு தேவையான கேண்டிடேட்ஸ் வேணும் அப்படிங்க போகல, இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்லாம் சேர்த்து எடுத்துருவாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு அந்த இன்டர்வியூவில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட ஒரு சில நேரங்களில் வந்து எடுத்து போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கம்பெனியில், நான் ஒர்க் பண்ண கம்பெனிலாம் ஒரு ஷட்டவுன் ஜாப் எடுத்திருந்தாங்க, ஒரு மெயின்டெனன்ஸ் ஜாபு, அதுலலாம் நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்திருந்தாங்க. ஆனால் அது எப்படி கஷ்டம் அப்படின்னா, வந்து அவங்க கேட்குறது சில நேரங்களில் வந்து 4 to 5 ஷட்டவுன் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அதுதான் வேணும்னு அவங்க முடிவே பண்ணிட்டாங்கன்னா அந்த ஜாப் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஏன் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, ஷட்டவுன் ஜாப்பில் வந்து ஒர்க் எஃபோர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக, அதாவது இந்த ப்ரியோரிட்டி அப்படிங்கிற பேரில் வந்து ஓவரான வேலையாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இதுலலாம் ஒருத்தர் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்காரு அப்படின்னா மட்டும்தான் வந்து ஷட்டவுன் ஜாப்புக்கு வந்து ஆள் வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஷட்டவுன் ஜாப்புக்குள்ளே வீசா இருக்குது, வீசாவுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் ஃபார்மாலிட்டிஸ் தேவையில்லை. இப்போ பொதுவாக கல்ஃபு போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு 2 இயர்ஸ் கான்ட்ராக்டில் போகிறோம் அப்படின்னா அந்த கம்கா மெடிக்கல் அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். பட் இதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. 3 மந்த் விசா அப்படிங்கிறனால ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் மெடிக்கல், ஒரு ப்ரீ மெடிக்கல் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதில் வந்து ஓகே, அதில் வந்து ஃபிட் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து உடனே எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒன்று இதில் ரொம்ப டைம் எடுக்காது. கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஒரு வித்தின் மந்தில் கூட வந்து கிளம்பிடலாம். இதில் கத்தாரில் வந்து இந்த ஷட்டவுனுக்குண்டே ஒரு ஸ்பெஷலாக ஒரு கம்பெனி இருக்குது, அது பேர் வந்து கியூகான். நிறைய இடங்களில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கத்தார் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, கியூகான் ஷட்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான ஆட்ஸில் வந்து வரும். அந்த கம்பெனியோட எம்ப்ளாயியை வந்து நான் ரீசெண்டாக வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து மீட் பண்ணேன். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், பொதுவாகவே ஒரு கம்பெனி வந்து எவ்வளவு தான் நல்லது பண்ணாலும் யாராக இருந்தாலும் வந்து அதை குறை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒரு விஷயம், அது எல்லா இடத்துலையுமே என்ன தான் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆனால் வந்து அவர் அந்த மாதிரி சொல்லவே இல்லை, அவர் வந்து அந்த கம்பெனியை பற்றி ரொம்ப ஒரு நல்ல அவர் பேசினார், ரொம்ப நல்லா சொன்னார், நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் இதுக்கு முன்னாடி இவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 1 இயருக்கு முன்ன என்னோடய ஃப்ரெண்டு வந்து கியூகானுக்கு வந்து ஒரு ஷட்டவுன் இன்டர்வியூ வந்து போயிருந்தாப்புல. போன இடத்துல அவருக்கு வந்து அந்த இன்டர்வியூவில் சான்ஸ் கிடைக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இன்டர்வியூன்னு இல்லை, ஏகப்பட்ட இன்டர்வியூலேயும் சரி ஜாப் ஆட்ஸ்லேயும் சரி நான் பார்த்துருக்குறேன், அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா எக்ஸ் கியூகான் எம்ப்ளாயீஸ் ப்ரெஃபர்ட் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் கியூகானில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் ரெஃபர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ் கியூகான் எம்ப்ளாயீஸுக்கு வந்து இன்டர்வியூவே கிடையாது, டைரக்ட் செலெக்ஷன் தான். அதில் இன்னொரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூகான் எம்ப்ளாயீஸை செலக்ட் பண்ணிட்டு தான் மற்றவங்க புதுசாக வர்றவங்களே வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. இந்த கியூகான் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாஃப் கேட்டகரி, அதாவது இந்த சூப்பர்வைசர்ஸ் அப்புறம் அந்த இன்ஜினியர்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் அந்த பொசிஷனில் உள்ளவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியலை. பட் அவங்களோட லேபர் கேம்ப்பை வந்து நான் பார்த்துருக்கேன் ஒரு சில இடங்களில். ஒரு லேபர் கேம்ப்னு எடுத்துட்டால் அந்த ஒரு பில்டிங்லேயே வந்து 4-5 கம்பெனியோட லேபர்ஸ் வந்து அங்கே தங்கியிருந்தாங்க.
இதில் கியூகானோட டிவிஷன் மட்டும் ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. நல்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுலேயே வந்து ஓரளவு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கம்பெனி எந்த அளவுக்கு நல்ல டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. இதுபோக ஏகப்பட்ட ஷட்டவுன்ஸ் வந்து இவங்களுக்கு வரும். ஏன்னா பெரும்பாலான கத்தாரில் இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ், அதாவது ஜிடிஎல்லாக இருக்கட்டும், கத்தார் பெட்ரோலியமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஓரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னும் எக்ஸட்ரா நிறைய ஆயிலண்ட் கேஸ் கம்பெனியில் ஃபுல்லாக இவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அதுபோக ஷடவுனில் போகிறவங்கள அடுத்தடுத்த ஷடவுனுக்கு மட்டும் கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்களுக்கு வந்து பெர்மனன்ட் கான்ட்ராக்டும் வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கியூகானில் வந்து அப்படி யாருக்காச்சும் ஒரு சான்ஸ் கிடச்சி அப்படின்னா வந்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து உண்மையிலேயே ஒரு ரொம்ப நல்ல ஒரு கம்பெனி. நல்ல ஒரு டைம் வந்து பூந்துட்டால் செட்டில்டு, அடுத்த டைம் போய் நம்ம திருப்பி நம்ம ஜாபு தேடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கூட கிடையாது. அப்படி அதே மாதிரி ஒரு சில சீனியர்ஸ் வந்து ஷட்டவுன் மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க. அதாவது சேலரி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், ஒரு 3 மந்த் ஒர்க் பண்ணாலே போதும், 1 இயரை வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷட்டவுன் மட்டும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இந்த கம்பெனி வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா அடுத்தடுத்த டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணவோ மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கவோ தேவையில்லை. ஏன்னா இவங்களே வந்து நம்மளை ரெஃபர் பண்ணிடுவாங்க, ஆல்ரெடி எக்ஸ் எம்ப்ளாயி அப்படிங்க போயில. ஸோ இந்த மாதிரி கியூகானில் ஒரு சான்ஸ் கிடச்சி அப்படின்னா எந்த ஒரு யோசனையும் பண்ணாமல் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிஞ்சவரை நம்ம செலக்ட் ஆகி போயிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை வந்து நம்மளுக்கு நிமிச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.